திருநெல்வேலி மாவட்ட அமமுக நிர்வாகிகள் கூண்டோடு விலகி திங்களன்று மாலையில் முதல்வர் முன்னிலையில் அதிமுகவில் இணைகின்றனர் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவினர் கடந்த லோக்சபா தேர்தலை மிகுந்த நம்பிக்கையோடு எதிர்கொண்டனர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கிடைத்த வெற்றியைப் போலவே தமிழகம் முழுவதும் வெற்றி கிட்டும் என்ற நம்பிக்கையில் கோடி கோடியாக செலவழித்தனர் ஆனால் லோக்சபா மட்டுமின்றி ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டசபை இடைத்தேர்தல் தொகுதிகளிலும் போட்டியிட்ட அனைவருமே தோல்வியை தழுவினர் அதிகபட்சமாக நான்கைந்து பேர் மட்டுமே ஒரு லட்சத்திற்கும் அதிகமான ஓட்டுகளை பெற்றனர் பல இடங்களில் டெபாசிட் காலியாகிவிட்டது எனவே இனியும் அங்கு நீடிக்க இயலாத நிலையில் தற்போது மீண்டும் அதிமுகவிற்கு திரும்பி வருகின்றனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் முக்கிய தலைவர்களாக இருந்த ஆர் பி ஆதித்தன் அண்ணாமலை உள்ளிட்டோர் ஏற்கனவே முதல்வர் பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துவிட்டனர் இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் பாப்புலர் முத்தையா தலைமையில் மைக்கேல் ராயப்பன் வி பி மூர்த்தி அசன் ஜாஃபர் அலி உள்ளிட்ட நெல்லை தூத்துக்குடி மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் முதல்வரை சந்தித்து அதிமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுகுறித்து அமமுக மாவட்ட செயலாளர் ஒரு ஒருவரும் ஊர்ஜிதப்படுத்தினார் ஆனால் பாப்புலர் முத்தையா உள்ளிட்டவர்களின் அலைபேசிகள் தொடர்பு எல்லைக்கு வெளியேயே உள்ளன இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் என் கிளிங் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க